அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன்ஸ் ஸ்டிச்சஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, நான் வந்து மெஷினில் ஒரு சின்ன ஒரு கிட் பாக்ஸ் மாதிரியே வச்சிருக்கிறேங்க. அதை எப்படி பண்ண அப்படிங்கறத பத்தி தான், அது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்றேங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சிந்தனை என்னன்னு பார்க்கலாங்க. பசிக்கும் போது கிடைக்காத உணவும், தாகத்திற்கு கிடைக்காத தண்ணீரும், துன்பத்தில் வராத துணையும், தோல்வியில் தேற்றாத நட்பும் இருந்தும் பயனில்லை. இந்த சிந்தனையோட நம்ம இன்னத்த வீடியோக்கு போலாங்களா. இப்ப இது பாருங்க, நான் பெரிய டொமஸ்டிக் மிஷின் தான் வச்சிருக்கேன். இப்ப அதுல இந்த இடத்துக்கு நான் ஒரு இந்த கீழே நமக்கு இந்த மண்டையில இந்த ரைட் சைடு வரும் இல்லைங்களா, வீல் பக்கத்துல அங்க வந்து நான் இந்த ஒரு பிளாக் துணியில ஒரு பெல்ட் மாதிரி தைச்சு வச்சிருக்கிறேங்க. பாருங்க, இது ஒரு பவுச் தைச்சு வச்சிருக்கேன். நான் எதுக்கு பாருங்க இதெல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம தைக்கிறக்கு உட்காரும் போது ரொம்ப முக்கியமான பொருட்களுங்க. நம்ம இப்ப ஒரு பிளவுஸோ சுடிதாரோ தைக்கும் போது நம்ம மார்க் பண்ணுவோம். ஒவ்வொரு கலருக்கும் நம்ம சுடிதார் டிஃப்ரெண்ட் பிளவுஸ் எல்லாமே வேற வேற கலர் இருக்கும். இப்ப ரெண்டு மூணு கலரு சாக் இதுல வச்சிருக்கிறேங்க. இது பாருங்க, பாபின் வைண்டரு. நூல் வந்து தீந்து போகும் அடிக்கடி, நம்ம நூல் சுத்தி சுத்தி தைக்கணும், அதுக்காக பாபின் வைண்டரு. இப்ப நம்ம பிளவுஸ் தைக்கும் போதும் இந்த ஊசி நமக்கு தேவைப்படும், அதனால இதையும் வச்சிருக்கிறேங்க. இதுக்குள்ள செகண்ட் ஒன்னு சின்னதா ஒரு பவுச் தைச்சிருக்கேன், அதுல வந்து சின்ன சின்ன ஊசி எல்லாம் நானும் வச்சுக்குவேன். அது நமக்கு இது தெரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த பெரிய இந்த மாதிரி லாங் ஹேண்டில் உள்ளதெல்லாம் இதுல வச்சுப்பேன். சின்னதெல்லாம் பாருங்க இந்த சின்ன பவுச்ல வச்சுக்குவேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் நாங்க நம்ம இதெல்லாம் டேபிள் மேல வச்சுட்டோம்னா நம்ம தைக்கும் போது துணி பட்டு பட்டு கீழே விழுந்துரும், நமக்கு அது எடுத்துட்டு இருக்கிறதுக்கே டைம் சரியா போகும். சாக்கும் பிரதங்க கீழே விழுந்து விழுந்து எல்லாம் உடஞ்சு போகும். அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம தைக்கும் போது டக் டக்குன்னு எடுத்து நம்ம என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் அதுலயே வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தைக்கிறது எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாம தைச்சு முடிச்சிடலாங்க. இது நம்ம ஏதாவது ஃபிளீட் எல்லாம் பிடிக்கும் போது அது தேவைப்படும், அதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் இதுல இருக்கும். அப்புறம் பாருங்க, இது ஒரு பிரிக்கிற ஊசிங்க, நூல் பிரிக்கிறதுக்காக ஊசி. ஒரு சில நேரம் நம்ம வந்து மாத்தி தைச்சிருவோம், அப்ப அதை பிரிக்கிறதுக்காக இந்த ஒரு ஊசிங்க. இந்த பிரிக்கிற ஊசியை பத்திய யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம இப்ப தைக்கும் போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா, இப்ப இங்க இதுக்குள்ள வந்து பிளேடு மாதிரி இருக்குங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ள பிளேடு இருக்கும், அதனால நீங்க இதுக்குள்ள விட்டு இப்படி இழுத்தீங்கனாலே அது நூல் கட் ஆயிரும். பாருங்க, உங்களுக்கு நூல் இழுத்துட்டெல்லாம் வராது, அப்படியே நூல் கட் ஆயிட்டே வந்துடும். பாருங்க, இப்படி இழுத்து விட்டுட்டு வந்துடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி எடுத்துட்டே வந்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இதை கையில் இழுத்து விட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பி நம்ம ஏற்கனவே பிரித்ததை இழுத்து விட்டுக்கலாம். இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் இழுத்துட்டு வரும்போது பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ரெண்டு சைடும் அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம். அதனால இந்த ஊசி ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நூல் பிரிக்கிற ஊசின்னு கேட்டிங்கனாலே பட்டன் ஹோஸில் உங்களுக்கு எடுத்து தருவாங்க. இது வந்து 15 ரூபாய் வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் 3 ஆப்ஷன் வருங்க, அதில் ஆளுங்கிறதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றுக்குமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுதோ அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.